பேசு தமிழா பேசு என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழர்களை பேச வைத்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற நல்ல எழுத்தாளர் சந்தனு குப்தா அவர்களே, அவர் எப்போவுமே கோலாகலமாக பேசுகிறாருன்னு தான் அருமை நண்பர் கோலாகல சீனிவாசன் அவர்களே, பெண் புலி உமானந்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்ற அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கணும்னு சொன்னதும் எனக்கு ஒரு பயம்தான். யாராவது டெங்கு கொசு மலேரியா கொசுவை கொள்றதுக்குன்னு இங்கே ஏதாவது ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களோ. அதாவது வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு துர்பாகிய நிலை இருக்கவே இருக்காது. இந்த மண்ணுக்கு சொந்தமான விஷயங்களை, அது இந்த மண்ணுக்கு சொந்தமில்லை என்று பேசுவதும் அது பற்றி இழிவாக பேசுவதும் வேறு எந்த தேசத்திலையும் நடக்காது. அது ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் பார்த்தா இந்த சனாதன தர்மத்துக்கு, சனாதன தர்மம்னா அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம, தி எட்டர்னல் வே ஆஃப் லைஃப், அழிவில்லாத வாழ்வியல் இல்லை. இப்போ பொதுவாக இந்த தர்மங்கிறது மதம்ங்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்குது. தர்ம நிர்பேட்சிதா அப்படின்னு சொன்னால் மத சார்பின்மை. ஏன்னா இந்த செக்குலரிசமே நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பாக்கியம், ஒரு நாலெட்ஜபிள் கவர்னர் இருக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா இங்கே விஷயமே தெரியாத முட்டாள்கள் தங்களை பகுத்தறிவுவாதின்னு சொல்லிக்கிற மண்ணில் நாம் இருக்கோம். அவர் சொன்னார் உடனே சர்ச்சை பேச்சு தான் அது, அந்த பேச்சு முதல் எனக்கு அப்புறம் இப்போ அவருக்கு தான் கொடுக்குறாங்க. செக்குலரிசம்ங்கிற கான்செப்டே கூட இந்தியன் கான்செப்ட் இல்லை, ஏன்னா இந்த தேசத்துக்கு அது தேவைப்படலை. ஏனென்றால் பாரத தேசத்தில் மதம் சார்ந்த அரசாங்கமே இருந்தது கிடையாது, ஒன்றே ஒன்று தவிர. அதை சொன்னால் திருப்பியும் சர்ச்சையாகுமோ, உண்மையை பேசினா ஆனா ஆகிட்டு போகுது. அசோக சக்கரவர்த்தி ஒத்தர் தான் மதம் சார்ந்த அரசு வைத்திருந்த ஒரே மன்னன், வேறு எந்த மன்னனும் அவன் அரசாங்கம் மதம் சார்ந்து இருந்ததில்லை. ஆனால் இதுக்கு என்னென்னவெல்லாமோ, இந்த நாட்டினுடைய சரித்திரம் என்ன, நீங்கள் இங்கே பார்த்தா புதைந்து போனதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற கூட்டம் காலத்தால் அழியாமல் இன்னும் நின்று கொண்டிருப்பதை பாதுகாப்போம் அதை போற்றுவோம்னு பேச மாட்டேங்குது. கீழடி பற்றி பேசணும். நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அதுக்கு ஆதாரங்கள் என்னென்ன, தொல்லியல் துறையில் நாம் முன்னேற வேண்டியது அவசியம்தான். ஆனால் ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோவிலை காப்பாற்றணுமா வேண்டாமா, அது இன்னமும் காலத்தால் அழியாமல் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியலுக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஆகவே இந்த சனாதன தர்மம், இதை நாம் ஹிந்து தர்மம் அப்படின்னா அது யார் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, இனிமேல் அப்பீல் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இப்போ ஒரு ஹைகோர்ட்டாக போய்கிட்டு இருக்கார், அவரோட பிரேயர் என்ன சுப்ரீம் கோர்ட்டில், அது சுப்ரீம் கோர்ட் முதல் தரம் நிராகரிச்சிருக்காங்க, அது அப்படியே தீர்ப்பாக வரும்னு எதிர்பார்ப்போம். ஒரு ஊராக போ, ஒரு கோர்ட்டாக போ, மாநிலம் மாநிலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு, சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்லணும் அப்படின்னு பேசினதுக்காக. நீங்க பார்த்தா
எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அமுக்கி வைக்க முடியாது. அந்த கூட்டத்திலே அவர் பேசுகிறார், நான் கிறிஸ்தவர். போதுமா? ஏன் பேசினார் சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு? இப்போ தெரிஞ்சு போச்சு, அவரே ஒப்புதல் வாக்குமூலம், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர். குரங்கு கல்லும் குடிச்சிருக்கு, தேளும் கொட்டியிருக்கு. ஏன், என்னவெல்லாம் காரணம் சொல்றாங்க? நீங்கள் முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியான்னே ஒன்று கிடையாது. ஆங்கிலேயம் தானே இந்தியாவே உருவாக்கினா? பேசுகிறோமா? பேசுகிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற யாரும் பேச மாட்டோம். ஏனென்றால் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தோட டைட்டிலே இந்தியா மதர் ஆஃப் அஸ் ஆல், இந்தியா நாம் அனைவருக்கும் தாய். இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணவர் திரு சமன்லால். ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது யார் சொல்லி அந்த புத்தகத்தை அவர் கம்பைல் பண்ணார்னு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்லி அந்த புத்தகமானது எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் இருக்கின்ற அந்த ஆசிரியருடைய வார்த்தைகள் ஹெச் ராஜாவோடதுன்னு சொன்னால் நாளைக்கு திருப்பியும் சர்ச்சை பேச்சு தான். ஆமாம், பிரிட்டிஷ் என்ன சொல்லி இங்கே வந்தான்? பிரிட்டிஷ் இந்தியாவை உருவாக்கினான்னு பேசுகிறான். ஆனால் பிரிட்டிஷ் என்ன பேரில் இங்கே வந்தான் இந்தியாவுக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏண்டா, அவன் வந்து இந்தியா உருவாக்கியிருந்தான், அவன் வரும்பொழுதே இந்த அவன் கம்பெனிக்கு பேர் என்ன வச்சுருந்தான்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியாக தானே அவன் இங்கே வந்தான். ஆனால் இங்கே இருக்கிற பகுத்தறிவுவாதம் பேசுகின்ற முட்டாள்கள், நான் இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு தயக்கமே கிடையாது. அவன் சொல்றான் வெள்ளக்கார வலைன்னா இந்தியா எதுங்கிறான். அதுக்கு முன்னாடி இருந்தமா இல்லையா? அதுல இந்த சமன்லால் அவர் புத்தகத்தில் சொல்றார், இட் இஸ் தி பூட் லிக்கர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அலோன் சே தட் பிரிட்டிஷர்ஸ் கிரியேட்டட் இந்தியா. தமிழ் சொல்லணுமா? வேண்டாம். என்ன விட ஸ்ட்ராங்கா பேசியிருக்காருங்கிறேன்னா, இட் இஸ் தி பூட் லிக்கர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக போயிருக்கிறது பூட் லிக்கர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எண்ணிக்கை தான். அதனால் இந்த நாட்டினுடைய தொன்மை, இதனுடைய கலாச்சாரம், பண்பாடு எது பற்றியும் தெரியாது. அவன் சொல்கிறான், இந்த ஹிந்துங்கிறது எங்கே இருந்து வந்தது? ஹிந்துங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல காஞ்சி பெரியவர் மகாஸ்வாமிகள் அவருடைய சொற்பொழிவுகள் பூரா புத்தகமாக வெளிவந்திருக்கு, தெய்வத்தின் குரல். அந்த தெய்வத்தின் குரலில் அவர் சொல்றார் என்ன சொன்னார்? மிகச்சிறந்த இந்த தர்மத்திற்கு அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கலையேன்னு வருத்தம் இருக்குன்னு. ஆனால் இந்த நாடு என்ன? நான் வந்து எல்லா இடத்தையும் சட்டமன்றத்திலே நான் பதிவு பண்ணியிருக்கேன், ஹிந்து மதம் இல்லை. ஹிந்து என்பது மதம் இல்லை, ஆனால் ஹிந்து மதங்கள் இருக்கின்றன. அப்ப ஹிந்துங்கிறது என்ன? ஹிந்து டினோட்ஸ் தி நேஷன். அந்த தேசத்தில் பிறந்த மதங்கள் எல்லாம் ஹிந்து மதங்கள். ஹிந்து என்பது மதம் இல்லை, ஆனால் இந்த ஹிந்து மண்ணிலே பிறந்த மதங்கள் எல்லாம் ஹிந்து மதங்கள். இது யார் சொல்றது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சேஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹிந்துங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுது? நேர்மறையாக ஹிந்து டிஃபைன் பண்ணலை கான்ஸ்டியூஷனில். ஹிந்துஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் நாட் எய்தர் முஸ்லீம்ஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஜொராஸ்ட்ரியன். இந்த மூணும் வந்தேறி மதங்கள். அதுலேயும் ஜொராஸ்ட்ரியன் சொன்னீங்கன்னா அவர்களே இங்கு வந்தார்கள். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் மதங்கள் இங்கே வந்தது, மீதி எல்லாம் ஹிந்து மதங்கள். ஏன்? ஹிந்து மண்ணிலே உருவான மதங்கள் ஹிந்து மதங்கள். நீங்க பார்த்தா இந்த ஹிந்துங்கிறது எப்ப உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம
விஷ்ணு புராணத்தில், விஷ்ணு புராணம் எழுதினது யாரு? வேதவியாசர். விஷ்ணு புராணத்தோட தொன்மை எவ்வளவு? இது ஆங்கிலேய கிறிஸ்தவ ஸ்காலர்ஸே சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, 3000 BC-யிலிருந்து 7000 BC-க்கு உட்பட்டதாக இருக்கும் விஷ்ணு புராணம் எழுதப்பட்டது. ஏன்னா நமக்கு நம்முடைய நம்பிக்கையில் மகாபாரதம் நிகழ்ந்தது எப்போ? இன்னைக்கு இது கலியுகாதி 5124வது வருஷம். அப்போ அதுக்கு முன்னாடி கீதை சொல்லப்பட்டது, மகாபாரதம் நடந்தது அப்போதான். அப்போ வேதவியாசர் அவருடைய காலகட்டம் அந்த காலகட்டம்தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா போதும், அவமோ ஒவ்வொரு எதது விஷயத்துக்கு கான்ட்ராக்டராக மாறுறான்னு தெரியாது. சாதி மறுப்பு திருமணத்துக்கு கான்ட்ராக்டர்கள் இருக்கான் தமிழ்நாட்டில். ஆனால் வேதவியாசர் யார்? ரிஷி பராசரருக்கும் மச்சகந்தி என்கின்ற செம்படவ பெண்ணுக்கும் பிறந்தது வேதவியாசர். ஏம்பா, அப்போ மகாபாரத காலத்தில் சாதி மறுப்பு திருமணம் இருந்திருக்கணும்ல? ஏன்னா ரிஷி பராசரருக்கு மச்சகந்திக்கும் பிறந்தது வேதவியாசர். என்னவோ இவனுக்கு கொண்டு வந்துட்டானுங்களா இவனுக்கு? எதுக்கு காரணம் தெரியுமா? ஆணவ கொலைக்கு இவன் அத்தனை பேரும் காரணம். ஏன்? இவன் தூண்டி விடுறான், தூண்டி விடுறான். ஆனா அந்த காலத்துல வர்ணம் மாதிரி திருமணங்கள் சகஜமா இருந்தது. அந்த வேதவியாசர் தான் இந்த விஷ்ணு புராணத்தை எழுதுறார். விஷ்ணு புராணத்துல என்ன சொல்லி இருக்கு? உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாதிரேவசிய தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததி. நமக்கு பாரதியர்கள்னு பேர், கொஞ்சம் பாரதம் எங்கே இருக்கு இந்தியா சொல்லு. நம்ம பாரதம்னு சொன்னால் அவன் சொல்கிறான் இல்லை இது இந்தியான்னு சொல்லணும். இப்போ எங்கள் அத்தை ஊர் வரகூர், தஞ்சாவூர் ஜில்லாவில். அங்கே 4 கணேசன் இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப கருப்பாக இருப்பார், அதனால் அவரை காக்கா கணேசன் கூப்பிடுவாங்க. ஆனால் அவரை போய் பேரை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? உன் பேர் என்னன்னா? காக்கா கணேசன் சொல்லுவானா? கணேசன் தான் சொல்லுவான். ஆனா இந்த காக்கா கணேசன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுற கூட்டத்துக்கு பேரு பகுத்தறிவாதிகள். வெள்ளக்காரன் சொன்னா டேங்கப்பா. அதைத்தான் நம்ம ஆளுநர் சொன்னார், டே நீ 100 வருஷம் ஆங்கிலேய புராணம் பாடின, மீதி 100 வருஷம் உன் திரவிடியன் ஸ்டாக்கோட புராணம் பாடின, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை எங்க எழுதியிருக்க? இது கவர்னர் கேட்டால் உடனே ஊடகங்கள் எல்லாம் கொதிச்சு எழுதினாங்க. ஆனால் இது பாரத தேசங்கிறத விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. அதோட மட்டும் இல்லை, இது ஹிந்துங்கிற பேரே நமக்கு பிருகஸ்பதி ஆகமத்தில் ஹிமாலயம் சமாரப்ய யாவத் ஹிந்து சரோவரம் தத் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதி. இதுக்கு ஹிந்துஸ்தானம்னு பேர் இருக்கிறதுன்னு எதில்? பிருகஸ்பதி ஆகமத்தில் சொல்லியிருக்கு. ஆக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் பெரிய துரதிருஷ்டம், இந்த தேசத்தில் வெள்ளக்காரன் சொல்லலைன்னா அதை கேட்கவே மாட்டோம். அதனால தான் நான் வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது 5000-7000 ஆண்டுகள், அதாவது 3000 BC-யிலிருந்து 7000 BC வரை இருந்த காலகட்டம்தான் வேதவியாசர் வாழ்ந்தது. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் விஷ்ணு புராணம். ஆக நமக்கு ஏதோ ஆன்டிக்குட்டியே இல்லை, ஏதோ இந்த மதம் திடீர்னு வெள்ளக்காரன் வந்து நமக்கு பேரை வச்சிட்டான் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது இல்லை. நம்ம இந்த நாட்டிற்கான பண்பாடு கலாச்சாரம் தொன்மை நமக்கு இருக்கு, சரித்திரம் நமக்கு இருக்கு. ஆனால் அது நாம் 1, 2, 3 அப்படி சொல்லி 2024 அப்படி நம்ம கணக்கு பண்ணலை. என்ன, நாம் பிரபவாதி சஷ்டி சம்பத்சரானாம் மத்தியே, அதாவது
பிரபவாவில் துவங்கி 60 ஆண்டுகள் இடையில் இன்ன வருஷம், இப்படி பல 60 ஆண்டுகள் நம்ம கணக்கிட்டதுனால நம்மால் இதை 7525வது வருஷம் அப்படி சொல்ல முடியலை. ஆகவே இப்போ நாம் உரக்க சொல்ல வேண்டியிருக்கு, இந்த சனாதன தர்மம் என்பது இந்த மண்ணினுடைய பண்பாடு கலாச்சாரம். நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் நாம் பேசுகிறதுனால சில விஷயங்களை நாம் அந்நியர்கள் சொன்னதுலேருந்து கூட எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்கள் 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தி கேஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு புஸ்தகம் படித்தேன். அது நிக்கோலஸ் பி டிர்கர்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புஸ்தகம். அந்தால் அந்த 300 பக்கம் புஸ்தகத்தில் 60 பக்கம் நீதி கட்சி பற்றியும் திராவிட கழகம் பற்றியும் எழுதியிருக்கார். அவர் சொல்கிறாரு, ஏன் இந்த ஆன்டி பிராமினிசம், நீங்கள் பார்த்தா நமக்கு ஜாதிகள்லாம் யார் கொடுத்தா, வேதம் கொடுத்து தான். பின்னாடி வரேனா, என்ன இடையில் ஒரு மாநாடு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வேதங்களை உருவாக்கும் வேதம், ஒற்றுமை வலியுறுத்திய வள்ளுவர், இந்த வேதத்துக்கும் வள்ளுவருக்கும் இருக்கின்ற வேதங்கள் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே பெரிய சனாதனி தமிழ்நாட்டில் யார், திருவள்ளுவர் தான் பெரிய சனாதனி. அந்த தி கேஸ் ஆஃப் மைண்ட் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கான், கிராமங்களிலே கிறிஸ்தவ மிஷினரிகள் சென்றார்கள், அங்கே இருக்கின்ற மக்களை மதம் மாற சொல்லி கேட்டார்கள். அப்போ அவங்கள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் சாமியை கேட்டு முடிவெடுக்கிறோம். அவங்க சாமின்னு சொன்னது எதை, டைட்டி இல்லை, அங்கே இருக்கிற அர்ச்சகர். அவர்கள் அந்த கிராமத்திலே ஆன்மீக வழிகாட்டி கொண்டிருந்தவர்களை கேட்டு முடிவெடுக்கிறோன்னு. அப்போது இந்த மிஷினரிஸ் எல்லாம் முடிவு பண்ணுறான், Unless we demolish the image of Brahmins, we cannot succeed in converting our people here. அதனால நீங்க இந்த திராவிட இயக்கங்கள் வந்ததே கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாகத்தான் வந்தார்கள் இவர்கள். ஏன்னு சொன்னா, 1838 ராபர்ட் கால்டுவெல்ங்கிற நபர் திருநெல்வேலியில் கால் வைக்கிறார். வரைக்கும் இந்த 2 வர்ணம், ஏன்னா கிருஷ்ணன் எவ்வளோ வர்ணம் சொல்லியிருக்கான், 4. ஏன்னா கண்ணன் சொன்னது என்ன, சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம். அதுக்கு பின்னாடி வரேன், வள்ளுவரோடு சேர்த்து பேசணும் அதை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கால்டுவெல் முத முத எழுதின புஸ்தகம் என்ன தெரியுமா, ஆரிய திராவிட இனவாதமா, இல்லை, தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலிங்கிற புஸ்தகம் எழுதினான். அதை தமிழாக்கமும் இருக்குது எங்கிட்ட, அந்த புஸ்தகம் பிரிண்டில் இல்லைங்கிறனால கிடைக்கலன்னு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்கேன் நான். திருநெல்வேலி சானார்கள் அப்படின்னு புத்தகம். ஒரு தேசியத்தில் நம்பிக்கை இருக்கின்ற, ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற ஒரு சமுதாயம், அவர்களை இந்த கால்டுவெல் வந்து மதம் மாற சொல்றான். தே ரெஃப்யூஸ் டு கன்வெர்ட். அதனால கோபத்தில் டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வசை மொழிகளையும் ஒரு புத்தகமாக போட்டிருக்கான். அதுக்கு பேர் தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி. அவன் என்ன சொல்லியிருக்கான் அதில், வந்தேரி வந்து நம்ம யாரும் கைபர் போலன் கணவாய் வழியாக ஒன் டோன்லாம் கவலையே பட வேண்டாம். அவன் முத முத சொல்லியிருக்கிறது நாடார் பெருமக்களை. அவன் சொல்கிறான், அவர்கள் சிங்களவர்கள், தமிழர்கள் இல்லை. நீங்கள் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வழக்கு நடக்குது. அப்போது ஈரோட்டில்
கூண்டு ஏறி நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள், அவர்களுக்கு ஒவ்வொரு ஐந்தாண்டும் நாங்கள் திருநெல்வேலிக்கு சென்று அவர்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம். அவர்கள் நம்முடைய தமிழ் மக்கள்னு சொன்னவர் தில்லைவாழ் அந்தனர். அவர் தான் போய் சொல்றார், ஒவ்வொரு ஐந்தாண்டும் நாங்கள் திருநெல்வேலிக்கு சென்று நாடார் சமுதாய மக்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம். அப்போ அந்த அந்நியன் ஐரிஷ் பிஷப் கால்டுவெல், அவனோட தகுடு திட்டங்களை அவன் துவங்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பகுதியில் இந்த ரெண்டு வர்ணம், பிராமின் நான் பிராமின், இப்படி வர்ணம் இருந்தது இல்லை. அதைத்தான் அந்த தி காஸ் ஆஃப் மைண்டில் நிக்கோலஸ் பி டிர்கர் சொல்கிறாரு, இந்த நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக ஹிந்துக்களை இழிவுபடுத்தி மதம் மாற்றுவதற்காக அவர்கள் செய்த சதி. ஏன்னா இவன் மதம் மாறிட்டான்னு வைங்க, இவன் சொல்கிறத நம்மால் கேட்க மாட்டான், இவன் மதம் மாறிட்டாங்கிறதுனால சொல்கிறான். அதனால் ஹிந்து போர்வையிலேயே இருந்து கொண்டு ஹிந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும். அதனால தான் சனாதனம்னா அது ஏதோ ஜாதி பாகுபாடா, ஜாதி வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள். நான் கேட்குறேன் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், பட்டியல் சமுதாய மக்களை என்னன்னு சொல்கிறாங்க? பஞ்சமர்னு இல்லையா? எங்கப்பா சனாதனத்தில் பஞ்சமர் சொல்லியிருக்கு? கண்ணன் சொன்னதே சாத்துர்வண்யமயா சிருஷ்டன் தானே, நான் நான்கு வர்ணங்களை உருவாக்கி இருக்கிறேன். பார்த்தீங்களா, நாலு வர்ணம் உருவாக்கி இருக்கார் வள்ளுவர். வந்து சனாதன தர்மத்தினுடைய எல்லா அம்சங்களையும் திருக்குறளை எழுதியிருக்கார். அதை டாக்டர் நாகசுவாமின்னு ஒரு பெரிய மாடர்ன் ஆர்கியாலஜிக்கு தந்தையினை நாம் சொல்லலாம், டாக்டர் நாகசுவாமி. அவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு, நான் ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு முடிக்காமல் கீழே வைக்காத புஸ்தகம்னு சொன்னால் அது அதுதான், திருக்குறள் தி அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். திருக்குறளில் இருக்கிறது பூராமே சனாதன தர்மந்தான். ஏனென்று சொன்னால் அதனுடைய அத்தியாயங்கள் என்ன? அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த வைரமுத்துன்னு ஒருத்தர் மிகப்பெரிய சனாதன விரோதி, ஹிந்து மதத்தினுடைய எதிரி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நமக்கு. அவர் சொல்கிறார், சனாதன ஹிந்துவாதிகள் வாழ்க்கையின் குறிக்கோள், மானிட குறிக்கோள் சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள். வள்ளுவர் தமிழன் என்கிற முட்டாப்பையிலே முதல் அத்தியாயத்தின் கடைசி குறள் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். மோட்சம் வந்துடுச்சா அங்கே? அதுக்கு தனி சாப்டர் எதுக்காக வைக்கல வள்ளுவர்? உண்மையான சனாதனி அதனால் வைக்கல. ஏனென்றால் இந்த தர்மார்த்த காம மோட்சம் என்பது சனாதன தர்மத்தில் வரிசைப்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல, தர்மத்தின் வழியாக பொருள். முத தர்மம், அடுத்தது அர்த்தம். அந்த அர்த்தம் எப்படி? தர்மத்தின் வழியாக ஈட்டப்பட்ட பொருள். நல்ல வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சா தர்மத்தின் வழியா, கெட்டமின் கடத்தினா அது திமுக வழியோ? அதனால தான் எதுக்குறாங்க, ஏன் எதுக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம உள்ள போய் பார்க்கணும். அது தர்மத்தின் வழியிலான பொருள் ஈட்டல் இல்லை, அதனால் அது சரியில்லை.
அதே மாதிரி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா தர்மத்தின் வழியிலான இன்பம் துய்த்தல். இல்லை மேடையிலே நான் ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தா அது திரௌபதியின் மாடல். இதை சொன்னா கோபம் வருது, நடக்கிறத சொல்றேனா? உடனே கேஸ் போடுவேம்மா, நல்லா போடு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆகவே சனாதன ஹிந்து தர்மத்தில் தர்மத்தின் வழியிலான வாழ்க்கை. சரி, இப்போ இருக்கிற குற்றச்சாட்டுகள், இதில் ஜாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவங்க எப்போவுமே அறகுறை தான். இவங்க படிக்கிறதும் முழுசாக படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அந்த இடத்துல பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்படின்னா வள்ளுவர் வந்து அவர் இன்னொரு சாப்டரில் சொல்கிறார், புலால் உண்ணாமைக்கு தனி 10 குறள் இருக்குது. அப்போ அவர் அப்படி தானே சொல்லியிருக்கணும், எல்லா உயிர்களும் ஒன்றுடா, இந்த உயர்ந்த சிந்தனை. ஆனால் இது மனிதருக்காக அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்தே. ஏன்னா அடுத்த வரி என்ன சொல்கிறாரு, சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான். அந்த சிறப்பு எதில் இல்லை, தொழிலில் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சிறப்பு செய் தொழிலில் இல்லை. சரி, இப்போ கண்ணனுக்கு போவோமா? ஏன்னா வேதங்களை உருவாக்கும் வேதமா, வேதம் சொல்லியிருக்கா. கண்ணன் சொல்கிறான், சாதுர்வண்ய மயா சிருஷ்டம். அடுத்த வரி அவனு என்ன சொல்லிட்டான், குண கர்ம விபாகசகா. விபாகசகான்னா என்ன அர்த்தம், அரேஞ்சுடு. இட் இஸ் அரேஞ்ச்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் குண குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் செய் தொழில் வேற்றுமையான். சரியா, வள்ளுவர் சொன்னதுக்கும் கண்ணன் சொன்னதுக்கும் எங்கே வேறுபாடு இருக்கு? அது மட்டும் இல்லை, வள்ளுவர் என்னன்னு சொல்கிறார், ஹிந்து மதத்துடைய எல்லா சனாதன தர்மத்தின் எல்லா அம்சங்களையும் அவர் சொல்லியிருக்கார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இல்வாழ்வான்கிறவன் யாரு, கிரகஸ்தன்கிறவன். இயல்புடைய மூவர்க்கும், யார் அந்த இயல்புடைய மூவர், நேச்சுரலா அந்த இல்வாழ்வானோடு இருக்கிற அந்த மூவர் யார்? நீங்க எப்படி ஹிந்து மதத்தில் 4 வர்ணங்கள் சொன்னார்களோ அதே மாதிரியா 4 ஆசிரமங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய திரு சந்தனகுப்தா அவர்கள், நம்முடைய மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தை பற்றி, அவர் ஹிமாச்சலத்தை போய் இருக்க வேண்டியானே, எதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் அந்த 4 ஆசிரமங்கள் என்ன சொல்லியிருக்கு ஹிந்து மதத்தில், சனாதன தர்மத்தில்? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியஸ்தம். அப்போ இந்த இல்வாழ்வான் என்பவன் பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரஸ்திக்கும் சந்நியாசிக்கும் துணையாக இருக்க வேண்டியவன். இன்னைக்கு சன்னியாசி கெட்டு போயிருக்கான்னா காரணம் கிரகஸ்தன் கெட்டு போயிட்டான், அதனால சன்னியாசி வேண்டான். நாம நம்ம கடமையை, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இந்த கிரகஸ்தன் குடும்பஸ்தன் இவன் யாருக்கு துணையா இருக்கணும், படிக்கின்ற மாணவர்களுக்கு, பிரம்மச்சாரிக்கு. சமூக சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுக்கு வானப்பிரஸ்தி, அதுக்கப்புறம் சன்னியாசி. இவங்க எல்லாருக்கும் இந்த இல்வாழ்வான் என்பவன் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் பார்த்தா இந்த திருக்குறள்ங்கிறது, வள்ளுவர் அந்த 4 வர்ணமும் பேசியிருக்கார், 1330 குறளையும் படிக்காமல் என்னென்னே தெரிஞ்சுக்காமல் முட்டாளாக இருந்து தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிறவன் ஏற்றுக்க மாட்டான், ஏற்றுக்கல. ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார், 4 வர்ணத்தை பற்றியும் பேசியிருக்கார் வள்ளுவர், அந்தனர், அரசர்,
வணிகர் வேளாளர். இந்து தர்மத்தில் இருக்கிறது தானே அவர் இருந்திருக்கார். ஆனால் எங்கள் ஊருக்கார், எனக்கு சமயத்தில் ரொம்ப தர்ம சங்கடம், ரொம்ப மோசமான ஜென்மங்கள் நம்ம ஊரில் புறந்தொழைச்சிருக்கு. வந்து திருமணம் கடந்த உறவுக்கு ஆத்தர் சுபவீரபாண்டியன்னு ஒருத்தர், அந்த ஆள் டாக்டர் நாகசுவாமி அவர்கள் இறந்து போய் இன்னமும் பாடி எடுக்கலை. எவ்வளவு கீழ்த்தரமான ஜந்துக்கள் இந்த பகுத்தறிவாதிகள்ங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் போதும். அப்போ அந்த ஆள் சொல்கிறான், ஏன்னா அவர் பத்ம விபூஷன் பட்டம் பெற்றவர், விருது எல்லா பத்ம அவார்டிஸுக்கும் அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்கு நடத்தணும், தட் ஹேஸ் பீன் தி கன்வென்ஷன் த்ரூ அவுட். அப்போ அந்த திருமணம் கடந்த உறவுக்கு ஆத்தர் சொல்கிறான், டாக்டர் நாகசாமிக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாது. இவெல்லாம் எவ்வளவு பெரிய சொல்லணுன்னா சர்வாதிகார எண்ணம் உள்ள ஒரு நபர்கள். அந்த இயக்கம் அப்படி வந்தது அறிவார்ந்த இயக்கம் அல்ல. என்ன காரணம் சொன்னால், நல்ல வேலை காரணத்தை சொல்லிட்டான், இல்லைன்னா நம்ம கூட டாக்டர் நாகசாமி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரோ. திருக்குறள் பற்றி நமக்கு மாறான கருத்து கொண்டவர், அதனால டாக்டர் நாகசாமிக்கு அரசு மரியாதை செலுத்தக்கூடாது. எவ்வளவு இழிந்த புழுக்கள் இந்த திரவிடியன் ஸ்டாக்னு பாருங்க. வாட் இஸ் திஸ்? இந்த நாடு உங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்கான? நாம் யோசித்து பார்க்கணும். மிக மோசமான ஒரு கும்பலின் நிர்வாகத்தில் இந்துக்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் பஞ்சமி நிலங்களை மீட்டு அவர்கள் கையிலே கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில் எழுதியிருக்கிற ஒரே கட்சி. அதுலேயும் 1996 ஆறு தேர்தல்களுக்கு தேர்தல் அறிக்கை குழுவுக்கு தலைவராக இருந்து அது எழுதியமா ஹெச் ராஜா. 2016 தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருந்தேன், 21 பஞ்சமி நிலங்களை மீட்டு அவர்களுக்கு கொடுப்போம். சரி, தட் இஸ் பாலிட்டிக்ஸ். இந்த பஞ்சமிங்கிறது எப்படி வந்தது? ஏன்னா கண்ணன் சொல்லலை. இப்போ தீண்டாமைங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்கிறோம்? பட்டியல் சமுதாய மக்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்துகிறார்கள் அப்படின்னு. அப்படி ஒரு சமுதாயமே இல்லையே கண்ணன் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்டில், 4 வர்ணம் தானே, 5வது இல்லையே. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான் காரணம், வேறு யார் காரணம்? யோசிச்சு பாருங்கள். இந்த தீண்டாமை என்பது இருந்தது கிடையாது. இந்த வர்ண வெவஸ்தா, அதுக்கு பேர் இட் இஸ் நாட் தி காஸ்ட், வர்ண வெவஸ்தா, இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். சரி, அது பிறப்பின் அடிப்படையில் இருக்கா? கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, எந்த ஒரு வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவனை அடைய வர்ணம் மாறலாம். இப்போ விஸ்வாமித்திரர் அவர் பிறந்தது என்ன வர்ணம்? க்ஷத்ரியா. ஆனால் அவர் என்னவானார்? பிரம்மரிஷி. தடை இருந்ததா? படிப்பு இருக்குமானால், தகுதி இருக்குமானால் யார் வேணாலும் எதில் வேணாலும் மாறலாம். திருமணங்கள் அப்படித்தான் இருந்தது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, வேதவியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன், அவங்க அப்பா ரிஷி பராசரர். அதே மாதிரியாக நண்பர்களே, இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு, பெண்களை எரிக்கின்ற தர்மம் இது. எவ்வளோ பெரிய மோசடியான பேச்சு! இதை அந்த நான் கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னவர் அந்த இடத்துல பேசின வார்த்தை. இதை நாம் லேசா எடுத்துக்கலாமா? நாம் கௌரவமாக வாழணும்னு முடிவு பண்ணலைங்கிறேன் நான். இப்போ இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படைகள் வேதம்,
4 வேதங்கள், 108 உபநிடதங்கள், 2 இதிகாசங்கள், அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சதி சொல்லப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் அறிவார்ந்தது. ஏன்னா நாம் யாரை வேணாலும் ஆண்டவனாக இருந்தாலும் கேள்வி கேட்போம். இப்போ ராமாயணத்தில் ராமபிரான் வாலியை மறைந்து நின்று அடித்தது நியாயமானு ராமன்கிட்ட யார் விவாதம் பண்ணது? யாரு? வாலியே. ராம வாலி சம்பாதம் அவனை கேட்கிறான். நீ வந்து தர்மவான்னு சொல்றாங்க, ஆனா நீ என்ன மறைந்து நின்று அடிச்சிருக்காது, என்ன தர்மம் அது? 8-9 கேள்விகள், அத்தனைக்கும் ராமபிரான் பதில் சொல்றது. அப்ப என்ன தர்க்க ரீதியாக மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ரிலிஜன் என்ன? சனாதன தர்மம் தான். இதை சொல்லிக்கிறதுல நமக்கு என்ன தயக்கம்? ஒண்ணு வேண்டாம், என் வாழ்க்கையில நான் சந்திக்காதது கிடையாது. எனக்கு நிறைய புத்தகங்கள், இந்த இந்தியா தி மதர் ஆஃப் அஸ் ஆல் இந்த புத்தகம் கூட எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது தான். அப்பாவே கையெழுத்து போட்டு அந்த புக்கு எங்கிட்ட கிஃப்ட் பண்ணது, தி குளோரியஸ் குரான். பாருங்க, நான் சொல்லும்போது குளோரியஸ் குரான்போது இளங்கோ அவர்கள் வந்துட்டுருக்கார். அந்த குளோரியஸ் குரான்ங்கிற புஸ்தகம், அது குரானுடைய ஆங்கில வடிவம், அரபிக் ஆத்தரோடு, மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட். அதில் இருக்கிறத நான் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் ஒரு பத்திரிக்கையில், ஆனால் அந்த பத்திரிகை அந்த படம் என்னோடது அவ்வளோ அழகாக இருந்தது. அது எங்கன்னு கிடைச்சதுன்னா இப்போ கூட நல்லது தான், ஆசையாக இருக்குது. முகமது நபியினுடைய திருமணம் பற்றி பேசியிருக்கேன். எதுலேருந்து? அந்த குளோரியஸ் குர்ஆன் புத்தகத்திலேருந்து. எத்தனை த்ரெட்ஸ் நீங்கள் பாருங்கள். காஷ்மீர் பற்றி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், தி ஒன்லி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் ரிகார்டிங் காஷ்மீர் இஸ் ரிட்ரைவல் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்குபைடு. பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீரை மீட்பது மட்டும்தான் காஷ்மீர் விஷயத்தில் இன்னமும் பாக்கி இருக்கிறது. ஒன்லி அன்பினிஷ்டு டாஸ்க். அப்படின்னா காஷ்மீருக்கு எதிராக இராணுவத்திற்கு எதிராக ஒருத்தன் போராடினான்னா அது தேச துரோகம் தானே? அதை நான் சொன்னால் என் மீது வழக்கா? யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? அதுக்கு இப்போ புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்கானுங்க, மண் உரிமை போராளிய. நாளைக்கு ஆம்பூர் தனி நாடுமா கேட்டா என்ன சொல்லுவான்? மண் உரிமை போராளிம்மா. வாணியம்பாடி தனி நாடுமா கேட்டா மண் உரிமை போராளிம்மா. கீழக்கரை தனி நாடுமா கேட்டா மண் உரிமை போராளிம்மா. ஏத்துக்க போறோமா? எனக்கு வழக்கு தொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க, வரவேற்கிறேன்கிறேன் நான். ஏன்னா இது பூராத்தையும் நீதிமன்றத்தில் வாதாட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இல்லை, பேசி பார்ப்போம். ஏன்னா ஒரு முறை திரு அத்வானி அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு, ராம ஜென்மபூமி விஷயமா சென்னையில் கடற்கரையில் பேசும் பொழுது, 89 ஜூன், அட்வானிஜி சொன்னார், ஐ வுட் ஸ்டார்ட் சச் அ மூமெண்ட் வேர் இன் தி பீப்புள் ஹாவ் டு எய்தர் சப்போர்ட் மீ ஆர் அப்போஸ் மீ, நோ ஒன் கேன் ரிமைன் நியூட்ரல். அதோட கல்மினேஷன் தான் இப்போ ராமஜென்மபூமி கோவிலே. ஏன்னா நான் நடுநிலையாளர், ஹிந்து நடுநிலையாளர், என்ன வேண்டி கிடக்கு? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கு, ஒருத்தருக்கு பாதகமாக இருக்கு. ஆனால் அதுக்கு பேர் என்ன?
நீதி. ஆகவே உண்மையின் பக்கம் இருந்தால்தான் அதுக்கு பேர் நீதி. நான் ரெண்டு பேருக்கும், கொல்லப்பட்டவனுக்கும் கொன்னவனுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் பொதுவான ஆள்னு சொன்னா அது இல்லை. அப்போ நம்மோட சனாதன தர்மத்தை என்ன சொல்லியிருக்கு, நாம் அதெல்லாம் படிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன் ஹிந்துக்களுக்கு இந்த நிலைமை? இப்போ முஸ்லிம்கள்ட்ட போய் கேட்டோம்னா உன்னுடைய புனித நூல் இது, கொஞ்சம் கூட யோசிக்காம குர்ஆன் சொல்லுவான். கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டோம்னா பைபிள். ஹிந்துட்ட கேட்ட நம்மளோட ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். வே ஆர் வாஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் நாலெட்ஜ். அதனால தான் நாம் எதையுமே படிக்கிறது இல்லை. வேதம், உபநிடதம், ராமாயணம், மகாபாரதம், நீங்கள் நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். மகாபாரதம் மாதிரி ராமாயணத்தில் ஒரே கதை, மகாபாரதத்தில் ஒரே கதை. இப்போ ஹிந்து மத தர்மத்தில், சனாதன தர்மத்தில் சதி இருந்துதா? பேசுறானுங்க, ஏண்டா உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதுக்காக நீ என்னை வந்து குலதாரன்னு சொல்லுவியா? இப்போ மகாபாரதம், முதல் ராமாயணம் எடுத்துப்போம், ஏன்னா அதுதான் மகாபாரதத்துக்கும் முந்தையது. ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி காலமாயிட்டார். 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டார். வனவாசம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம். கோசலை கைகையை சுமந்தரை ராஜ மாதாக்களாக இருந்து வாழ்த்தினார்களா இல்லையா, அல்லது தசரதம் போன அன்னைக்கு இவங்களும் போயிட்டாங்களா, என்ன பகுத்தறிவு இருக்கு இவனுக்கெல்லாம், யோசிச்சு பாப்பமே. நம்ம சரித்திரம் தானே, நம்ம ராமாயணம் தானே. அப்போ கணவன் இழந்த உடனே மனைவியை கொளுத்துற மதமா சனாதன தர்மம், அதனால இவன் பூச்சிக்கொல்லி வச்சு நம்மளெல்லாம் கொண்டுடுவானா? மாநிலம் மாநிலமா, ஹைகோர்ட் ஹைகோர்ட்டா ஏறி இறங்கணும், ஏறி இறங்கணும். என்னோட பிரேயர், உச்ச நீதிமன்றம் இவனுக்கு இந்த கேஸை பூரா கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கக்கூடாது. பெங்களூருக்கு போ, பட்னாக்கு போ. சரி, அடுத்து மகாபாரதம். மகாபாரதத்தில் பாண்டு மன்னரின் மறைவுக்கு பிறகு குந்தி தேவி பஞ்ச பாண்டவரையும் வளர்த்தெடுத்தாளா அல்லது பாண்டுவோடு மடிந்து போனாளா? என்னங்கடா பேசுறீங்க எங்க சனாதன தர்மத்தை பத்தி? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை பார்த்துட்டு நாம டாலரேட் பண்றோமே இந்த பசங்களை, அது எப்படி சரி? மகாபாரதத்தில் இருந்ததா? சரி, இது எப்ப வந்தது? முஸ்லிம்கள் படையெடுப்புக்கு பிறகு ஒரே ஒரு சமுதாயத்தில் வந்த விஷயம். இந்த நாட்டின் மீது முஹம்மது பின் காசிமில் இருந்து முகமது அலி ஜின்னா வரை சொல்லலாம் நாம். ஆனால் சில பேர் இருக்கான், இப்போ என்னையும் சேர்த்து சொல்லுன்னு. முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் ரஜபுத்திர மன்னர்களை வெற்றி கண்டு அவர்கள் வீட்டு பெண்களை பெண்டாண்டார்கள். அதனால அந்த முஸ்லிம் படையெடுப்பாளர்களின் பிடியிலிருந்து தங்களை தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரஜபுத்திர பெண்கள் மட்டும்தான் சதியிலே ஈடுபட்டார்கள். வேற எந்த சமுதாயத்திலேயாவது இருக்குன்னு எங்கேயாவது சரித்திரம் இருக்கா? ஏன் ரஜபுத்திர சமுதாயம்? எங்க சித்தூர் ராணி, நீங்க படுத்தாத பாடாடா, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கஜினி முகமது 17 தடவை படையெடுத்தான். ஏய், கஜினி முகமது 16 தடவை நம்ம ஹிந்து மன்னர்கள் தோற்கடித்தார்கள். அதை ஏண்டா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிற? 16 தடவை கஜினி
புறமுது காட்டி ஓடினான், தோற்று போனான் இந்து மன்னர்கள்ட்ட. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அது நடக்குது. இந்து விரோத தீய சக்திகளுக்கு துணை போறவங்க, ஒரு பிருத்திவிராஜ் சவான் போரிலே தோற்றான் என்றால் ஒரு ஜெயச்சந்திரனின் துரோகம் இருந்தது, ஒரு கட்டபொம்மன் தூக்கிலே தொங்கினான் என்றால் ஒரு எட்டப்பனின் பங்கு இருந்தது. இன்னைக்கு எத்தனை எட்டப்பனுக, ஒரு நாட்டினுடைய பிரதமரையே கண்டந்துண்டமாக வெட்டுவேன் சொன்னவன் மந்திரியா இருக்காங்க. இதை நான் பேசினா வழக்கு போடுவானா? போடுடாங்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் ஆல்ரெடி 68. டாக்டர்ஸ் இப்போ பைபாஸ் சர்ஜரி ஆனதும் சொன்னாங்க 20 வருஷம் கவலை இல்லைன்னு. அட, 87 வருஷத்துக்குள்ள ஒரு கேஸும் முடியாதுடா. என்ன பண்ண போறீங்க? ஆகவே இன்னைக்கு இந்த சனாதன தர்மத்தில் எந்த குறையும் இல்லாத ஒரு தர்மமாக வாழ்வியலாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அது மாசுபடிந்த ஓவியம் போல் இருக்கிறது. அதை தொடச்சு மீண்டும் மிளறச் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கு. இன்னைக்கு சத்ரபதி சிவாஜி ஒன்று சொல்லிட்டான், நம்மால் எங்களுக்கு மன்னர் சத்ரபதி சிவாஜி தான், அவுரங்கசீப் இல்லைன்னு. ஆனால் இந்த அவுரங்கசீப் ஆளுகள்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்கான், அதனால நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவுரங்கசீப்க்கு அவ்வளாதும். ஏன்னா இந்த எந்த மாதிரியாக மூளைச்சலவை செய்யப்பட்ட மோசமான நபர்கள் இருக்காங்க. திருப்பியும் எங்கள் ஊருக்காரன் தான், அதே திருமணம் கடந்த உறவு. நான் சொல்கிறான், கால்டுவெல் தீபாவளி பற்றி சொல்லவில்லை, அதனால் நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம். அப்போ இவனை கால்டுவெல் புத்திரர்கள்னு சொன்னான் நம்ம தப்பா? அவன் சொல்கிறான் கால்டுவெல் சொல்லலையா, அதனாலன்னு. நமக்கு 1000 ஆண்டுகால சரித்திரம் இருக்கிறது இந்த சனாதனிகளுக்கு. அவங்களோட சரித்திரத்தை படிக்கணும்னா அவங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறது, அவங்களுடைய ஹிஸ்டரி அதை படிக்கணும். நம்ம தான் அவன் எப்படி நிர்ணயிப்பான்? அதனால தான் பிரச்சனை வருது. நாம் எல்லாத்துக்கும் நமக்கு தான் சொல்லிட்டேனே, வருஷங்கள் கூட எப்படி பிரபவாதி சஷ்டி சம்பத்சரானாம் மத்திய பிரபவ விலை துவங்குகின்ற 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டில் இன்ன மாசத்தில் இன்ன பட்சத்தில், அதே மாதிரியாக யோசிச்சு பாருங்க. எழுதுவதற்கான ஒரு நாலெட்ஜோ அல்லது அக்ஷரங்களோ எழுத்து முறையோ ஓலைச்சுவடியோ இல்லாத காலத்திலிருந்து வேதங்கள் இருந்து கொண்டிருக்கு. வேதத்துக்கு பேரே என்ன தெரியுமா? ஸ்ருதி. இவனுக்கு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த பசங்களுக்கு, திரவிடியன் ஸ்டாக்கு. என்ன ரெண்டையும் குழப்பிப்பான். ஸ்ருதி மாறாதது, அதனால தான் பாட்டில் கூட ஸ்ருதி தப்பாமல் பாடுறான்னு சொல்கிறோம். ஸ்ருதி மாறாதது. ஸ்ருதினா என்ன அர்த்தம்? கேட்டு வருவது. வேதங்கள் எழுதி வந்ததில்லை, வேதங்கள் கேட்டு வந்தது, அதனால் அதற்கு பெயர் ஸ்ருதி. ஆனால் ஸ்மிருதி மாறும். ஸ்மிருதி என்பது சட்டங்கள், மன்னனுக்கு மன்னன் சட்டம் மாறும். ஏன் இந்த 75 வருஷத்தில் நம்ம கான்ஸ்டியூஷனை நாம் திருத்தலையா? அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் எழுதினது தான் அப்படியே இருக்கணும்னு இன்னைக்கு வச்சிருக்கவா? இல்லையே. சட்டங்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது. உடனே சொல்லுவான் மனு நீதி. ஆனால் நம்ம மனு வேற. நீங்கள் அதனால தான் நான் விஸ்தாரமாக இதில் போக முடியாது, நேரத்தின் அருமை கருதி. நீங்கள் டாக்டர் நாகசாமி அவர்கள் சொல்கிறார், வேதங்கள் எழுதப்பட்டதே இந்த தமிழ் மண்ணிலே. அவர் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் கொடுக்குறார். ஏன்னா நாம் இந்த ஹியூமன் மைக்ரேஷன் தியரி இருக்குல்ல, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களின் எண்ணிக்கையை விட ஹியூமன் மைக்ரேஷன் தியரியோட எண்ணிக்கை +1.
அதனால தான் இவங்க எல்லாம் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து நான் கேட்குறேன், இஸ்லாம் அரபு நாட்டிலிருந்து வந்தது, கிறிஸ்தவம் ஜெருசலேம்லேருந்து, ஹிந்து மதத்தில் யாராவது கைபர் போலன் கணவாய் வழியாக இங்கே வந்திருந்தான்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அம்சம் இங்கே இருக்கணுமா வேண்டாமா? இல்லை, அவன் இங்கே சொல்லியிருக்கின்ற விஷயம் அங்கே இருக்கணும். அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்ப்போம். அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மூளையை குப்பை தொட்டியாக மாற்றிட்டானுங்கிறத மட்டும் நம்ம கன்சீடு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த குப்பையை கலையணும் நாம். ஆகவே இந்த சனாதன தர்மம் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு, சனாதன தர்மம் என்று சொன்னால் அது இந்து மதம்தான், நமக்கு சந்தேகம்லாம் வேண்டாம். ஏன்னா நான் பாரத தேசத்தில் ஒரு 2-3 மாநிலம் மட்டும்தான் போகலை, மேகாலயா மிசோரம் எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் அருணாச்சல் பிரதேஷ் போகலை, நாகாலாண்டு போகலை, அந்த மாதிரி 1-2 இடம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. எல்லா இடத்துலையுமே யாரும் என்னை ஹிந்துன்னு சொல்லிக்க மாட்டான், நீங்கள் என்ன மதம், சனாதனி. ஆகவே சனாதனின்னு சொன்னால் நம்ம ஹிந்து மதம்தான். ஆகவே எப்படி தி கேஸ் ஆஃப் மைண்டில் நிக்கோலஸ் பி டிர்கர் சொன்னதாக சொன்னேனே, இந்த திராவிடியன் ஸ்டாக் நீதி கட்சியிலிருந்து இவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு ஏதுவாக இருப்பதற்காக இவர்கள் அரசியலில் இருந்தார்கள், செயல்பட்டார்கள். அதனால் இதை நாம் புரிந்து கொண்டு இந்த சனாதன தர்மத்தை மக்களிடையே லைவ்லியாக எடுத்துன்னு போகணும். இப்போ நாம் தீபாவளி கொண்டாடுறோம், கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம், விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம், ஆனால் ஏன் கொண்டாடுறோம் தெரியாது. அதனால தான் கருணாநிதி விரதம் சொன்னார், எங்களுக்கு விநாயக சதுர்த்தியின் பொழுது சுண்டல் தருவார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவரவர் மூளை அவ்வளவு தான், சுண்டல் மூளை நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நாம் நம்முடைய மதத்தை பற்றி தர்மத்தை பற்றி நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் இந்த சனாதன தர்மம் அதன் மீது இருக்கிற ஆன்ஸ்லாட் இப்போ வெளிநாட்டிலேருந்து இல்லை, உள்நாட்டிலிருந்து இருக்கிறது. அதற்கு எதிராக, ஏன்னா நான் ஜார்ஜ் சோரஸ்லேருந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட்லேருந்து எல்லாரும் என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு விவரமாக பேசுகிறது இன்னொரு நான் வச்சுப்போம். இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகள் எங்கெல்லாம் எப்படி ஆக்டோபஸ் மாதிரி அவர்களுடைய கால்களை விரித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்னு. ஆனால் இன்றைக்கி ஐ எம் ரியலி ஹம்பிள்டு, ஏன்னா எத்தனையோ போராளிகள் தங்கள் இன்னுயிரை ஈந்து நம்முடைய தர்மத்திற்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அடியேனையும் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியாக கௌரவிக்கணும்னு நினைத்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க. யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.